வெல்கம் டு ஹேமிசோம கிரியேஷன்ஸ். டே இன் மை லைஃப்பில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான அட்டகாசமான மசாலா பொரி கடை தாங்க பார்க்க போகிறோம். என்ன மசாலா பொரி கடை இதெல்லாம் அவ்வளோ பெரிய அதிசயமா அப்படின்னா, அப்படி இல்லை. நான் வந்து சென்னையில் இருக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா, டி நகர் பக்கம் போகும்போது எவ்ரி டைம் வந்து அங்கே நிறைய இது மாதிரி மசாலா பொரி கடை வந்து இருக்கும். தள்ளு வண்டியில் வச்சுட்டு போவாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். இங்கே வந்து பீச்சில் போகணுன்னா ஒரு சில இடத்துல வந்து பண்ணி தருவாங்க. ஆனால் வந்து இதை மாதிரி அந்த டி நகர் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை தாங்க நான் வந்து பார்த்தேன். ஸோ வந்து என் கண்ணில் பட்டது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, மிஷன் ஸ்ட்ரீட்டுக்கும் அந்த நேரு ஸ்ட்ரீட்டுக்கும் கார்னரில் வந்து அந்த எஜ் இருக்கும் இல்லையா, அங்கே நிறைய ட்ரெஸ் கடைலாம் இருக்கும். அந்த கார்னரில் ஈவினிங் டைமில் வச்சுருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த தம்பி பார்த்தீங்கன்னா டபுள் பேப்பரில் வந்து கோன்லாம் பண்ணி அப்படிலாம் வந்து போட்டு கொடுத்தாங்க. இதில் வந்து என்ன கேட்டாங்கன்னா, பொரி மட்டும் வேணுமா இல்லை வந்து இந்த கடலையும் வேர்க்கடலையும் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. வேர்க்கடலை வேணுங்கிறவங்களுக்கு வேர்க்கடலையும் போட்டு பொரியும் போட்டு தராங்க, இல்லைனா வெறும் பொரி மட்டும் போட்டு தராங்க. நல்லா டேஸ்டாகவும் இருந்தது, நல்லா காரசாரமாக இருந்தது. என்னதான் பெரிய கடைகளில் போயிட்டு பேல்புரி வாங்கி சாப்பிட்டாலும், இதை மாதிரி ரோட் சைடில் இருக்கிற இந்த தள்ளுவண்டி கடையிலலாம் வச்சுட்டு வர மசாலா பொரி அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து வரவே வராது. அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். எங்கே போனாலும் எனக்கு இந்த மாதிரி மசாலா பொரியை வந்து பார்த்தாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது மாதிரி எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்லேயும் இதை மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தாலும் இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வரமாட்டது, அது ஏன்னு தெரியலை. பார்சலாக இல்லை சாப்பிடவான்னு கேட்டார். பார்சல் அப்படின்னு சொன்னால் இதை மாதிரி டபுள் கோன் வந்து போட்டு, பார்சல் இல்லைனாலும் சாப்பிட்றதுக்கும் டபுள் கோன் தான் போட்டுவாங்க போல். ஆனால் வந்து என்னென்னா, மடித்து அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மடித்து அதில் ஸ்பூன்லாம் வச்சு சொருகிலாம் தராங்க. இங்கே வந்து 20 ருபீஸ்க்கு வந்து நிறையாவே அந்த தம்பி வந்து பொரியெலாம் கொடுத்தாரு. இப்போ வந்து பார்சல் அப்படிங்கும்போது என்னென்னா, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மடித்து நம்ம வந்து பார்சல்னால் நம்ம எடுத்துகிட்டு போய் எங்கே வேணாலும் போயிட்டு உட்காந்து சாப்பிட்லாம், அதை மாதிரி இருந்தது. இந்த வேர்க்கடல போட்டு சாப்பிட்றத விட வேர்க்கடல போடாமல் மசாலா பொரி சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் இருக்கிற இடத்துல இருந்து பீச் வந்து ரொம்ப கிட்டக்க தான். ஸோ வந்து அதனால் சரி நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பார்சலை வாங்கிட்டு நானும் பீச்சுக்கு வந்துட்டேன். பீச்சில் வந்து பார்த்தா ஃபுல்லாகவே வந்து கருமேகமாகவே இருந்தது. அதாவது ஒரு ஆஃப் ஃபுல்லாகவே கருமேகம், இன்னொரு ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே வெளிச்சமாக இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே ரம்யமாகவும் இருந்தது. அதோடு நானே என்னோடய பொரி பார்சலை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தா ரொம்ப தூரத்துலேருந்து மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே வரத்துக்கு 10 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து பொரியை ஃபினிஷ் பண்ணிடலான்னு பொரியை ஃபினிஷ் பண்ணிட்டு பார்த்தா நிறைய இடத்துல வந்து மின்னல்கள் வர ஆரம்பிச்சிது. அதுவும் வந்து எப்படின்னா, அந்த சினிமாலெல்லாம் வர மாதிரி அப்படியே வெட்டி வரும்ல, அது மாதிரிலாம் மின்னல் வந்தது. பட் அதை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன மின்னல்கள் அது மாதிரி வந்தது. கும்பலும் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. சரி, இதோட அடுத்து வந்து பெருசாக மழை வந்துடும், நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேமிசோம கிரியேஷன்ஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.